இவங்க சென்னையில தான் பிறந்திருக்காங்க, ஆனா இவங்களோட நேட்டிவ் பாத்தீங்கன்னா கேரளா தாங்க. சோ கேரளால பிறந்து கேரளால குழந்தை நட்சத்திரமா அறிமுகம் ஆயிருக்காங்க. அதை தொடர்ந்து மலையாளத்திலேயே நிறைய படங்கள்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம் இப்படி பல மொழி படங்கள்லாம் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ரீசெண்டா கூட இவங்க தேசிய விருது வாங்கினாங்க. சோ இப்ப அவங்க யாருன்றத நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ அவங்கள பத்தி தான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போல வீடியோக்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சவங்கன்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. புன்னகை அரசி ஸ்னேகாக்கு அப்புறம் இவங்களோட நேம தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம மீம்ஸ்ல இவங்க முன்னணி நட்சத்திரமாவே இருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய ரியாக்ஷன் ஒவ்வொன்றுமே இருக்கும். வேற யாரும் இல்லங்க, கீர்த்தி சுரேஷ் தான். சோ கீர்த்தி சுரேஷ் 1992 அக்டோபர் 17 சென்னையில பிறந்திருக்காங்க. இவங்கள செல்லமா கீர்த்தனான்னு கூப்பிடுவாங்க. இவங்களுடைய அப்பா பாத்தீங்கன்னா பிலிம் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் சுரேஷ்குமார். அம்மா நடிகை மேகனா. இவங்களுக்கு ரேவதி சுரேஷ்ன்ற ஒரு அக்காவும் இருக்காங்க. இவங்க 2000 இருந்தே மலையாள சீரியல்ஸ்ல ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மலையாளத்துல அப்படியே குழந்தை நட்சத்திரமா படங்களும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில 2000 பைலட்ஸ், 2001 அச்சனே எனக்கு இஷ்டம், 2002 குபேரன் இப்படி நடிச்சுக்கிட்டே படிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க 4th வரைக்கும் சென்னையில தான் படிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து கேரளால திருவனந்தபுரத்துல இருக்க கேந்திரியா வித்யாலயா ஸ்கூல்ல தான் இவங்க படிச்சிருக்காங்க. சோ காலேஜ் சென்னையில தான் படிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்ஸ் அகாடமிக்ல தான் படிச்சிருக்காங்க. காலேஜ் அவங்க இங்க முடிச்ச உடனே திரும்பவும் அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கே போயிட்டாங்க. சோ அங்க மலையாள மூவிஸ்ல திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில 2013 கீதாஞ்சலின்ற மலையாள மூவில கதாநாயகியா அறிமுகமாயிருக்காங்க. இந்த படத்துக்காக 2014 இவங்க அவார்டும் வாங்கியிருக்காங்க. சிறந்த அறிமுக நடிகைக்கான அவார்ட் 3 விருது வாங்கியிருக்காங்க. 1 ஏசியாநெட் விருது, தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது, நானா விருது. இப்படி 3 விருதுகளை ஒரே படத்துக்காக வாங்கியிருக்காங்க. அந்த படத்துல இவங்களுடைய நடிப்பை பார்த்த ஏஎல் விஜயன் அவர்கள், யாருப்பா இந்த பொண்ணு செம்மையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லி 2015 விக்ரம் பிரபு கூட இணைஞ்சு நடிச்சு இது என்ன மாயம்ன்ற படத்து மூலமா தமிழ் சினிமா அறிமுகமாயிருக்காங்க. ஆனா இந்த படத்து மூலமா இவங்க பெரிய லெவல்ல பேசப்படல. ஆனா 2016 பொன்ராம் இயக்கத்துல சிவகார்த்திகேயன் கூட இணைஞ்சு நடிச்சு வெளியான ரஜினி முருகன் படத்து மூலமா இவங்க ரொம்பவே பிரபலமானாங்க. அதை தொடர்ந்து தமிழ் சினிமால இவங்களுக்கு பட வாய்ப்புகள் ரொம்பவே குவிய ஆரம்பிச்சதுங்க. 2016 தொடரி, ரஜினி முருகன், ரெமோ, 2017 பைரவா, பாம்பு சட்டை, 2018 சாமி 2, சீமராஜா, சர்க்கார், தானா சேர்ந்த கூட்டம், சண்டக்கோழி 2 மற்றும் நடிகர் திலகம். இதுவரைக்கும் நடிச்ச படங்கள்லயே நடிகர் திலகம்ன்ற படத்துல இவங்களோட நடிப்பு வேற லெவல்ல இருக்கும். ஏன் அப்படின்னா சாவித்திரி அம்மாவை இவங்களுடைய நடிப்பு மூலமா அப்படியே ஸ்கிரீன்ல காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்காக இவங்க தேசிய விருது கூட வாங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து 2020 பெண்குயின் மற்றும் 2021 பொன்னியின் செல்வன் இப்படின்ற படங்கள்லயும் இவங்க கமிட் ஆயிட்டு நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்லங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம் இப்படி மும்மொழி படங்கள்ல ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ நம்ம இப்பதான் பாக்குறோம், ஆனா அவங்க குழந்தையில இருந்தே நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ கீர்த்தி சுரேஷோட இந்த பயோகிராபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம யாருடைய பயோகிராபி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சினி சமூகம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.